ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கடா போறதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது கூடுவாஞ்சேரியில் எங்களுக்கு அமைஞ்ச இடம் தாங்க இந்த நியூ ஆர்காட் பிரியாணி. ஊரை பக்கம் கூடுவாஞ்சேரி, வண்டலூர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மறைமலை நகர்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஏரியாஸ் இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்பாட்டு பிரியாணிக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் ஆகக்கூடிய இடமா இந்த கடை கண்டிப்பாக இருக்குங்க. இவங்களுடைய பிரியாணிஸ்க்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸு இந்த ஏரியாவில். ஏன்னு கேட்டிங்கன்னா சாயந்தரம், காலையில், மத்தியானம் சொல்லி மூணு நேரமும் இங்கே வந்து அண்டா அண்டாவாக பிரியாணி மாறிக்கிட்டே இருக்கும், சுட சுட சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் சண்டேஸில் இவங்கக்கிட்ட இருக்க வியாபாரம் சான்ஸே கிடையாதுங்க, ஏன்னா அவ்வளோ கூட்டம் நின்றுக்கிட்டே இருக்கும். பக்கெட் பிரியாணி, பார்சல் பிரியாணின்னு சொல்லி பிரியாணி பார்சலுக்காகவே நிறைய மூவ் ஆகிட்டே இருக்குங்க. அண்ட் இவங்களுடைய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆம்பியன்ஸ், நிறைய டேபிள் போட்டு ரெண்டு ஹாலாக ஸ்ப்ளிட் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி எப்பயுமே இங்கே வந்து ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் போகும்போது மதியானம் ஒரு 12 மணி தான் இருக்கும், அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த கூட்டம் தெரியல. பட் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் கிளம்பும் போது செம்ம ரஷ்ங்க. அண்ட் இவங்ககிட்ட இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா வெரைட்டிஸ், நிறைய பரோட்டாஸ் வச்சுருக்காங்க. ஸ்வீட் பரோட்டா, கொத்து பரோட்டா, அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோதுமையில் பரோட்டான்னு சொல்லி ஏகப்பட்ட பரோட்டா வெரைட்டிஸ் இருக்குது. நைட்டில் சான்ஸே இல்லைங்க உங்களால் அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். அண்ட் கம்மிங் டு த பிரியாணி, பிரியாணி வந்து வாய்ப்பே கிடையாது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. அதுக்கு வந்து அந்த ஆனியன் ரைத்தா அண்ட் நம்மளுடைய அந்த கத்திரிக்காய் பச்சடி வந்து தரமான காம்பினேஷனாக இருந்தது. என்னடா எப்பயும் சாப்பிட்றது தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம், ஆனால் இந்த டேஸ்ட்டு நிச்சயமாக இந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடைக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இவங்களுடைய கிச்சன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. போகும்போது நான் என் குழந்தைங்களுக்காக இந்த குல்ஃபியும் வாங்கிட்டு போனேன். ரொம்ப நாள் கழித்து இந்த குல்ஃபி எங்கள் பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. அண்ட் நாங்கள் திரும்ப போகும்போது பாருங்கள் எவ்வளோ ஜனம் இருக்குது. அண்ட் இந்த சின்ன யானையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரியாணியுமே இருக்குது. நாங்கள் போகும்போது ஃபுல்லாக இருந்தாண்டா, நாங்கள் கிளம்பும்போது காலி ஆகிடுச்சு. அந்தளவுக்கு உங்ககிட்ட வந்து பார்சல் மூவ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் டின்னருக்கோ நீங்கள் வந்தீங்கன்னா, பரோட்டா சாப்பிடணுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை நீங்கள் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணுங்கள்.